சார், அவங்க வந்து ட்விட்டரில் வந்து கண்டதையும் போடுறாங்க சார், அது எங்களுக்கு அவமானமாக இருக்குது சார். அந்த செக்ஸ் ப்ரொடெக்டர் சங்கம்னு சொல்லிட்டு போடுறாங்க சார். நாங்கள் இங்கே டப்பிங் பேச மட்டும்தான் வரோம், நாங்கள் இங்கே டப்பிங் மட்டும்தான் பேசுகிறோம், அதுக்கு பின்னால் எந்த ஒளிவு மறைவான வேலைகளும் கிடையாது. அப்படி இருக்குன்னு சொன்னால் வேலை வேணான்ட்டு போயேன். நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கோமே, நான் வந்து அவன் அதை பண்ணுறான் இவன் இதை பண்ணுறான்னா பண்ணுற இடத்துக்கு போகாத. ஒரு அம்மாவா ஒரு பொண்ணுக்கு அதை தானுங்க சொல்லுவாங்க, யாராக இருந்தாலும் ஒரு அப்பாவோ ஒரு அண்ணனா நீங்கள் என்னங்க சொல்லுவீங்க, அங்கே தப்பு பண்ணுறானா போகாத. அப்படி வேலை தேய்க்கிறதுக்கு நீ பார்த்து வீடு பார்த்துருந்துச்சு சாப்பிடு, எதுக்கு நீ டப்பிங்க்கு வர, பாடுறதை விட்டுட்டு எதுக்கு டப்பிங் வந்து பேசுகிற நீ, உனக்கு காசு. நானே யாரும் நிலமைக்கு ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன், அதில் அந்த பொண்ணு தான் பேசணும்னு டைரக்டர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னா 35 ரூபா வாங்குறாங்க. எனக்கு எப்பவும் கூட வாங்கி கொடுத்து தாங்க பழக்கம், நான் 50 ரூபா தரேம்மா அப்படின்னதுக்கு, இல்லை மேடம் எனக்கு 75 ரூபா வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எதுக்குமா அப்படின்னா, இல்லை மேடம் அப்படி கேட்டால் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, என் பொண்ணுக்கு பாட்டு தான் மெயின்னு இதே சின்மையோட அம்மா சொன்னாங்க. கரெக்டு, இங்கே ஏசி தேட்டரில் வந்து பேசுனா உங்களுக்கு வந்து சௌகரிய குறைச்சல் தான், இதுவே பாட்டு பாடிட்டு நீங்கள் ஃபாரினுக்கு போனீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். எங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அந்த வசதியெல்லாம் கிடையாதுங்க. உண்மையிலேயே கௌரவமாக வாழணும்னு நினச்சா எங்களை மாதிரி நேர்மையாக வாழ முடியும். அந்த மாதிரி இல்லாமல் சும்மா அவங்க விட்டான் இவங்க விட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு ஃபீல்டை விட்டு ஒதுங்கி போயிடு, போய் மேடைக்கு மேலே கச்சேரி பாடு. அங்கேயும் அவங்க விட்டான் இவன் இவ்வளோ காசு கொடுங்க கையை பிடிச்சி சொன்னான்லாம் பேசுனாங்கன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப தப்புங்க. நாங்கள் ரெடி, நாங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் நான் வந்து ராதா ரவிக்கு சப்போர்ட் பண்ணோம், யூனியனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்கு தான், ராதா ரவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பேசலை. எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற வார்த்தை இவங்க எப்படிங்க சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை நாங்கள் எல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். என்னம்மா சொல்கிறீங்க, நாங்கள் எல்லாம் கண்டிக்கிறோங்க. இப்போ வந்து அந்த 9 மணிக்கு மேலே கால் ஷீட்டெல்லாம் பேசாதவங்க, அதாவது சின்மையை வந்து டப்பிங் பேசி பிழைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்குண்டான வழி என்னங்கிறத யூனியனில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். முதல்ல தயவு செஞ்சு ட்விட்டரில் பேசுகிறது, அந்த இன்டர்வியூவில் கொடுக்கறது, இந்த இன்டர்வியூவே நாங்கள் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனில் வந்து கொடுக்குறோங்க. இதை கொடுக்கறத நாங்கள் வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக நினைக்கல, உண்மையிலேயே வருத்தப்பட்டு எங்கள் வேதனையை எங்கள் எல்லாரோடைய வேதனையையும் வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த இன்டர்வியூ கொடுக்குறோம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது, பிரச்சனை இல்லாத யூனியன் கிடையாது.